வெல்கம் டு சாத்தியம் க்ரெஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயம்னா பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மேட்ரு பொசிஷன் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம் இதில் ஒரு ஏழு பொசிஷன் வந்து ரொம்ப முக்கியமான பொசிஷன்ஸ் பற்றி பார்ப்போம் நமக்கு பொசிஷன் அந்த அளவுக்கு கரெக்டாக வராது பொசிஷன் அப்படின்னு தான் வரும் அதனால் அதை அட்ஜஸ் பண்ணிக்கிங்க நம்ம சேனலில் வந்து நிறைய அட்ஜாஜான ப்ராடக்ட்லாம் இருக்குது அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது விரைப்பு தன்மை கம்மியாக இருக்குது விந்தன் உற்பத்தி கம்மியாக இருக்குது மார்பு வளர்ச்சிக்கு மார்பத்தை தொங்கி போச்சு சரி பண்ணுறது உடல் எடை கூட்டம் இறக்கு எல்லாத்துக்குமே இருக்குது அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு அதில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே நீங்கள் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா எது வந்து ஆண்களுக்கு பிடிச்ச பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மாடிஃபைட் மிஷினரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷன் ஏன்னா அது மிஷினரி தெரியாது என்ன மாடிஃபைடு மிஷினரின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பொண்ணை கீழே போட்டு மேலே பண்ணுறது தான் மிஷினரி அதுலேயும் வந்து காலை தூக்குன மாதிரி அதாவது பெண்களுடைய காலை வந்து அழுத்தி பிடிச்சா மாதிரி அவங்கள அப்படியே படுக்கு போட்டு காலை மட்டும் தூக்கி அழுத்தி பிடிச்ச மாதிரி அழுத்தி வச்சு பண்ணுறது தான் மாடிஃபைடு மிஷினரின்னு சொல்லிட்டு இது வந்து நிறைய ஆண்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த நேம்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் சரிங்களா நீங்க வந்து பாத்துங்க என்னட்டு ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா உமனான் டாப் அதாவது உமனான் டாப் வந்து ரெண்டு உமனான் டாப் இருக்கு ஒன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா பெண்கள் மேலேருந்து ஆதிக்கம் செலுத்துறது முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு திரும்பி இது வந்து முன்பக்கம் மார்பகம் வந்து ஆணுடைய முகத்துக்கு நேராக முகத்தை பார்த்த மாதிரி வச்சுட்டு பண்றது வந்து ஆண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா அவங்க குதிச்சு குதிக்க குதிக்க அது வந்து குழுங்க குழுங்க வந்து உங்க பக்கம் இருக்கிறதுனால அப்படி பார்த்தோன்னே உங்களுக்கு மூடு வெறித்தனமாக ஏறும் வெறித்தனமா ஆல்ரெடி ஏறி இருந்துச்சுனாலும் இன்னும் வெறி பிடிச்ச மாதிரி ஏறும் அந்த அளவுக்கு வந்து ஒரு சரியான ஒரு மொரட்டு பொசிஷன் தான் இந்த ஒமனான் டாப் பொஷனு ஸோ வந்து இது நிறைய ஆண்களுக்கு இது வந்து பிடிச்ச விஷயம்னு வச்சிங்களா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஆஹ் நூத்துல இருபத்தெட்டு சதவீதமான ஆண்களுக்கு வந்து இந்த பொஷன் வந்து ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா இருபத்தெட்டு சதவீதம் தானே அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனால் பெருவாரியான ஆண்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இந்த உமன் டாப்புன்ற ஒரு பொசிஷன் தான் ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு பொசிஷன் இதில் இன்னும் ஒரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் பெண்கள் அதிகமாக திருப்தி அடைவாங்களே இந்த பொசிஷனில் ஓகேங்களா ரெண்டு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பிடிக்கும் பெண்களும் ரொம்பவே திருப்தி அடையக்கூடிய ஒரு பொசிஷன் இது அடுத்து மூணு மூணாவது பொசிஷன் மிக முக்கியமான பொஷிஷன் தான் நிறைய பேர் என்னால் மைண்டில் வந்திருக்கோம் டாகி ஸ்டைல் தான் டாகி ஸ்டைல ஆண்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன்ஸ் தான் டாகி ஸ்டைல் டாகி ஸ்டைலோடைய அமைப்பு என்னன்னு பார்த்தா பெண்ணுடைய அத்தனை அழகும் கண்ணு முன்னாடி கொண்டு வர மாதிரியான ஒரு பொசிஷன் தான் இருக்கு மேட்டர் போட போற டிக்கி ஒரு பக்கம் தடக்கு புடக்குன்னு ஆடும் மார்பம் ஒருப்படாது சலக்கு பிளக்குன்னு குளுங்குவோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு வெறித்தனமான ஒரு முரட்டத்தனமான ஒரு பொசிஷன் தான் வந்து டாகி பொசிஷன் இதில் என்ன ஒரு பெரிய தொல்லைன்னா நம்ம பயிலை விட்டுப்பாடு பார்த்து வெறித்தனமாக ஒரு காட்டு காட்ட ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா யாருக்கெல்லாம் குயிக் எஜாக்குலேஷன் ஆகுதோ அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் எஜாக்குலேஷன் டைமிங் இன்க்ரீஸ் பண்ணும் ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் பண்ணக்குள்ளே கொஞ்சம் டைம் கம்மி பண்ணும் ஏன் அப்படின்னாக்கா சில பேர்த்துக்கு இந்த பொசிஷன் பார்த்தோன்னே மூடாகும் என்ன இப் இந்த ஆங்கிள் வந்து பெண்ணை ரசிக்கணும்னு நினச்சிருப்பாங்க அதே ஆங்கிள் வந்து ஒரு பெண் வந்து நம்ம முன்னாடி குனிஞ்சிகிட்டு இருக்காங்க அப்படின்றத நினச்சாலே குதகலமாகிரும் இன்னாலும் பாதி பேர் கையில் உள்ள கையோட ஆரம்பிச்சிருப்பாங்க சரியா இந்த மாதிரியான ஒரு ஒரு ரொமான்டிக்காக நமக்கு பிடிச்ச பொண்ணு நம்ம மேலே நம்ம முன்னாடி இப்படி முட்டி போட்டுருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் நினைக்கக்குள்ளே இங்கே பாதி பேர் கிளம்பிட்டு நிற்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளைன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா எப்படி என்னது கட்டில் பக்கம் அடிக்கிறதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஏன்னா கட்டிலோடைய நுனிக்கு வந்து அவங்கள இழுத்துட்டு காலை ரெண்டு தூத்துக்கு நம்மளோட தோல் மேலே போட்டுக்கிட்டு செய்கிறது இதுவும் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான பொசிஷன் இது ஏன் இந்த மாதிரி பொசிஷன் ஏன் ஆண்களுக்கு பிடிக்குதுன்னா சில பேர் வந்து ரொம்ப முரட்டுத்தனமான விஷயத்த தான் எதிர்பார்ப்பாங்க ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு முரட்டுத்தனமான ஒரு பொசிஷன்ஸ் தான் இது எல்லாமே ஒரு ஆதிக்கம் செலுத்துற மாதிரியும் ஒரு வந்து அதனால தான் வந்து இந்த பொசிஷன் வந்து எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு ஸோ அதனால் இதுவும் ஒரு சூப்பரான பொசிஷன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு இடையே அடிக்க அடிக்க டிக்கி தட தடத்துறதுனா அதில் ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பொசிஷன் பெண் வந்து கால் வந்து உங்கள் மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு அரவணைப்பான ஒரு பொசிஷன்றதுனால சில பேர் ஒரு பக்கம் மேலே போய் முதுகுக்கு கீழே வந்து தலைவானியை போட்டுறாங்க இது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் சில சில பேருக்கு வந்து மார்பம் கொஞ்சம் தொங்குன மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து மார்பம் கொஞ்சம் தொங்குன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது பார்த்திங்க அப்படின்னா முதுகு கீழே தலைவாணி வச்சோடனே மேலே அப்படியே கட்டியாக நிற்கும் நல்லா நம்ம எப்படி சொல்கிறது இந்த தயிர் சோறுலாம் எடுத்துகிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன் அப்படியே மூடியில் கவப்போம் அப்படின்னா தட்டில் கவப்போம்ல அப்படியே கட்டியாக நிற்கும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து மார்பம் தொங்கி தான் சில பேர் கொஞ்சம் ஆகும் இது வந்து தப்பு கிடையாது உடல் மாற்றத்தை தான் நமக்கு எப்படி வயசாகுதோ ஒரு சில பாகங்கள் வந்து டேமேஜ் ஆகுதோ அதேமாரி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து குழந்தை பெற்றுக்கிறதுனால பால் கொடுக்கறதுனால அது மாதிரியான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அப்படி இல்லைன்னா வெயிட் லாஸ் பண்ணாங்க அப்படின்னால மார்பம் வந்து தொங்க தான் செய்யும் அதுக்கு வந்து நம்ம நிறைய க்ரீம் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இல்லை எனக்கு மார்பம் நல்லா அப்படியே கட்டியாக இருக்கணும் விட்டு படத்தில் காட்டுறது உரண்டே அப்படியே நிற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் முதுகு கீழே நீங்கள் தரவண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்பூனிங் பொசிஷன் ஸ்பூனிங் என்ன ஒரு குளிச்ச மாதிரி வந்து ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டு பின்பக்கமா செய்யறது ஸ்பூனிங் பொசிஷன் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரொம்பவே நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு பொசிஷன் தான் ஏன் அப்படின்னாக்கா நல்லா முட்டிட்டே ஏறி அடிக்கிறதுக்கும் ஏரிஞ்சு நின்று இது பண்றதுக்கும் இது வந்து படுத்துக்கிட்டே பண்ணலாமே ஜாலியா அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு லேசி தனமான ஒரு சோம்பேறித்தனமான ஒரு பொசிஷன் தான் இது சரிங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன் பொறுத்த வரைக்கும் மார்பகத்தையும் ஒரே டைமில் சில பேருக்கு வந்து பின்பக்கமாக வந்து மார்பகத்தை பெசையிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பிடிக்கும் அதில் வந்து இது பண்ணலாம் ஆனால் இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னா பெரிய டிக்கி இருக்கவங்களுக்கும் சரி சின்ன ஆணவர் பிறகு சரி இது ரொம்பவே பிரச்சனையாக இருக்கும் வலிக்கிட்டு வலிக்கிட்டு ஓடி வந்துடும் திருப்பி திருப்பி எடுத்து நுழைக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் இந்த பொசிஷன் வந்து அந்த ரெண்டு பேர் இருக்கவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது சரிங்களா மற்றபடி வந்து ஒரு அருமையான ஒரு அட்டகாசமான ஒரு சூப்பரான ஒரு சிறப்பான ஒரு தான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ் மார்க்னான்னா சேம் அந்த எப்படி சொல்கிறது இந்த ஒரு நிமிஷம் இருங்க நம்ம இந்த பட்டர்ஃப்ளை பொசிஷன் சொன்னோம் பார்த்தீங்களா அதே பட்டர்ஃப்ளை பொஷனில் அது வந்து தோலில் காலத்துக்கு போடுவோம் இது வந்து காலை வந்து ரெண்டாக லெஃப்டு காலில் ரைட்டு தோல்யும் ரைட்டு காலைல வந்து லெஃப்ட் தோல்லையும் காலை பின்னணு போடுறது தான் இந்த எக்ஸ் மார்க்ஸ் அப்படின்ற பொசிஷன் இது பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான ஒரு முரட்டத்தனமான ஒரு பொசிஷன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் நார்மல் டெலிவரி ஆகுது பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் வெஜைனா கொஞ்சம் லூஸ் ஆகிருக்கும் சில பேர் வந்து உள்ளே விட்டாலே எனக்கு வந்து இருக்கு சுகமாக இருக்க மாட்டுது உடலொடன்னு ஓடுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நார்மல் டெய்லி அவன் பண்ணுறதுக்கு என்ன நான் பாடுபடுறேன்னு அவங்களுக்கு தான் தெரியும் இவனுக்கு வந்து நான் உள்ளே விட்டேன் உள்ளே விட்டால் கிணத்துக்கு உள்ள வாலி விட்ற மாதிரி இருக்குது எனக்கு வந்து டைட்டாக போக மாட்டுது அப்படிப்பட்டேன் ஸோ அந்த மாதிரி டைட்டாக போக மாட்டேதுன்னு சொல்கிறீங்களா அவங்களுக்கான பொசிஷன் தான் இது என்னென்னா எக்ஸ் மார்ஸ் காலை ஒன்றோட ஒன்று பின்னக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிறப்புறுப்பு ஆட்டோமேட்டிக்காக சூர்வம் சூர்மங்குள்ள நீங்கள் மாதிரி டைட்டாக களிமண்ணில் பாறை இறக்குற மாதிரி இறக்க வேண்டியது தான் அதை விட்டு நீங்கள் மட்டும் வலுவல்னு போது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து இது கொஞ்சம் ஒரு சிறப்பான ஒரு பொசிஷனாக அமையும் அதில் அவங்க முன்னாடி சொன்ன மாதிரி மாம்பழத்தை பிசைகிறது தேங்காவை கசக்கிறது அந்த மாதிரியான சில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜும் இதில் நிறையவே இருக்குது அடுத்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா தி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேஸ் டவுன் டாகி ஸ்டைல்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்னேக்குன்னு சொல்லுவாங்க அதான் என்னென்னா பொம்பளை பிள்ளையை குப்புற போட்டு அடி வைத்திக்கல ஒரு தலைவனையை போட்டு டிக்கியை மேலே கொஞ்சம் தூக்கி விட்டு நீங்க பின்பக்கமாக செய்யுது பின்பக்கமாக செய்யணுன்னே பின்னாடி செஞ்சிடக்கூடாது கூடாது பின்னாடி வழியா முன்னாடி செய்யணும் ஓகேவா அதுதான் விஷயம் வரும்ல காலை கொஞ்சம் அகட்டி வச்சுட்டு முன்னாடி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வசதியா இருக்கும் வெளியில வராது நல்லாவே உள்ள போய் நல்லா செய்யறா மாதிரி இருக்கும் இது வந்து ஆண்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு புஷன் படுத்த மாதிரியே இருக்கும் செஞ்சா மாதிரியே இருக்கும் சம்பவம் முடிஞ்சா மாதிரியே இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி அருமையான அட்டகாசமான புஷ்டன் நம்ம சேனல்ல அடிக்கடி வந்துட்டோம் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சரி கேட்டு என்ஜாய் பண்ணுங்க ஓகேவா நம்ம தகவல் பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடன் நன்றி சொல்லிவிடுவது உங்கள் நண்பன் நன்றி வணக்கம்